காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிகளை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானகுமார். சந்தானகுமார், எடப்பாடி பழனிசாமி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார், விவரங்கள்? கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் கடந்த மாதம் 20ஆம் தேதி நீர்வழித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களுக்கு இந்த மேகதாது திட்டம் கட்டுவதற்கு அனுமதியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். ஏற்கனவே ஆட்சி அமைச்சு உடனே வந்து டி கே சிவகுமார் வந்து இந்த மேகதாது அணை வந்து திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அரசியல் காலத்துல தமிழகத்துல பரபரப்பு இருந்தது. ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இது குறித்து பேசியிருந்தார், இதனை வந்து அனுமதிக்க மாட்டோம் என்று பேசியிருந்தார். இந்த சூழ்நிலை தொடர்ச்சியாக இந்த மேகதாது அணை திட்டத்தை விரைவாக செயல்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுத்து வரும் காங்கிரஸ் கட்சியை திமுக அரசு தற்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கண்டிக்காது இருப்பதை கண்டித்து தற்போது வந்து எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில பாத்தோம்னா ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்துல பல்வேறு இடங்களை விட்டுக் கொடுத்திருப்பதாகவும் இந்த சூழ்நிலை தற்போது தொடர்ச்சியாக மேகதாது அணை கட்டுவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் கர்நாடக அரசை கண்டிக்காமல் இருப்பது குறித்து கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதே போல பாத்தோம்னா வந்து ஏற்கனவே வந்து தேர்தல் நேரத்துல அழியாவிருந்தாளியாக சென்று இங்கிருந்து காங்கிரஸ் கட்சிக்காக இவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டதை சுட்டுக்காட்டியும் அதே போன்று பிரச்சார நேரத்திலே 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுல முதற்கட்டமாக இந்த மேகதாது அணை கட்டுவதற்கான செயல்பாட்டில் ஈடுபடுவோம் என்று காங்கிரஸ் பிரச்சார நேரத்தில் தெரிவித்த போதே இதை கண்டிக்காமல் இருந்தது காரணமாகவே தற்போது இந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் எனவே வந்து இதனை அரசு விரைவாக கண்டிக்க வேண்டும் என்றும் அதே போன்று தண்ணீரை திறப்பு காவேரி டெல்டா பகுதியில் தண்ணீர் திறப்பதற்கான விவசாயிகள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மீன் மேகதாது அணை தண்ணீர் திறப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா, இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரைப்வாட்டர் பத்தி தான். அந்த நியூஸ் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒன்னு போயிட்டு இருக்குல்ல. ஓ, அதா? தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டர உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது, உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளவு சேஃப்னா அத வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இத விக்க முடியுமா? அஃப்கோர்ஸ், எல்லா பாட்டில் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்கு, உன் குழந்தையோட ஹெல்த்த பாழாக்காம இருக்க. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்திருக்காங்க. கேட்டியா? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன், இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.